இந்தியாவை தனிமைப்படுத்தும் நோக்கில் ஜூலை 27ஆம் தேதி நான்கு அண்டை நாடுகள் சேர்ந்து ஒரு புது கூட்டணி அமைத்துள்ளன. அவை எவை? இரண்டு நாடுகள் பற்றி உலகறியும். தரத்தில், விலையில், எண்ணத்தில் என எல்லாவற்றிலும் மலிவான சீனா ஒன்று. உலகெங்கும் நடக்கும் பயங்கரவாதத்திற்கு பிறப்பிடமாகவும் புகலிடமாகவும் இருக்கும் பாகிஸ்தான் மற்றொன்று. அடுத்தது இவர்களுடன் இணைந்து இடதுசாரி தத்துவத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கும் கோழி குஞ்சு நேபாளம். நாலாவது நாடு சண்டையால் திக்கு தெரியாமல் போக வழியும் இல்லாமல் அரண்டு போய் நிற்கும் ஆப்கானிஸ்தான். இந்த நான்கு பேரும் சேர்ந்து இந்தியாவை ஓரம் கட்டுகிறார்களாம். சீனாவின் தற்போதைய நிலைமை கடன்காரன் தலையில் துண்டை போட்ட கதைதான். ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்காவை இணைப்பதாக பொய் சொல்லி உலகை ஏமாற்றி கூறு போடும் பிரிவினை திட்டமான ஒன் பெல்ட் ஒன் ரோடு திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாமல் அந்த திட்டம் ஐசியூவில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இந்த திட்டம் மூலம் பல சிறிய நாடுகளை கடனாளிகளாக்கி கடனை அடைக்க முடியாமல் குட்டி நாடுகள் தவிக்கும் பொழுது 99 ஆண்டுகளுக்கு அவர்கள் நிலத்தை உரிமை கொண்டாட திட்டமிட்டு விரித்த வலையில் இலங்கை சிக்கியது. இலங்கையைப் போல பல நாடுகள் கடனை அடைக்க முடியாத நிலை. ஐக்கிய நாடுகள், சர்வதேச நீதிமன்றங்கள் கண்ணை மறைப்பதற்காக சமூக பொறுப்பின் அடிப்படையில் சில கடன்களை ரைட் ஆஃப் செய்வதாக கூறி சில ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து நிச்சயம் பணம் வராது என தெரிந்து அவற்றை ரைட் ஆஃப் செய்வதாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளது சீனா. சில நாடுகளுக்கு 4 ஆண்டுகள் வரை அவகாசம் கொடுத்துள்ளது. பாகிஸ்தான் 10 ஆண்டுகள் வேண்டி சீனாவிடம் கெஞ்சி கொண்டு நிற்கிறது. இதனால் தனது கனவான ஒன் பெல்ட் ஒன் ரோடு திட்டத்தை நிறைவேற்ற முடியாத நிலை. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த குட்டி நாடுகளை கூப்பிட்டு கூட்டம் போட்டுள்ளது சீனா. அப்படி என்னதான் பேசினார்கள்? வாங்கி சீனாவின் வெளியுறவு அமைச்சர் பேசும் பொழுது ஆப்கானிஸ்தான் மற்றும் நேபாளத்துக்கு அறிவுரை கூறுகிறார். பாகிஸ்தானை பாருங்கள், பாகிஸ்தானை போல இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். எதில் பாகிஸ்தான் சிறப்பாக இருக்கிறது என்பதை குறிப்பிடவில்லை. தீவிரவாதமா, தங்களிடம் வாங்கிய கடனா, இல்லை இந்தியாவை வம்புக்கு இழுப்பதா, எதை சொன்னார் என்பது மாசேதுங்குக்குத்தான் வெளிச்சம். சீனா பாகிஸ்தான் ஒற்றுமையை பின்பற்றுங்கள், சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்துக்கு முழு ஒத்துழைப்பு தாருங்கள் என்றார். மிக முக்கியமாக இந்த திட்டத்துக்கு மற்ற நாடுகளிடம் ஆதரவை திரட்டுங்கள் என சும்மா இருக்கும் நாடுகளை தூண்டிவிடும் வேலையை செய்தார். இந்தியா மற்றும் அமெரிக்காவை குத்தாமல் இவர்கள் ஒரு கூட்டம் போட்டு விடுவார்களா என்ன? அதையும் செய்தனர். இந்த 4 நாடுகளும் இணைந்து வுகான் வைரஸை ஒழிக்க ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பதோடு நில்லாமல் இதை வைத்து உலகளவில் அரசியல் செய்யும் நாடுகளுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறி அத்தகைய நாடுகள் வரலாற்றில் அவமான சின்னங்களாக விளங்கும் என்றார். பாகிஸ்தானை விட்டு தள்ளுங்கள், ஆனால் இவர்கள் பின்னாடி செல்லும் மற்ற 2 நாடுகளின் நிலைமை இலங்கையைப் போல தங்கள் நிலத்தை சீனாவுக்கு பறிகொடுத்து விட்டு நிற்கும் நிலைதான். இந்த ஆன்லைன் மாநாட்டுக்கே மகுடம் சூட்டியதை போல ஒரு விஷயம் நடந்தது, வெளிப்படையாக நடந்தது. தாங்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஒத்துழைத்தால் கொரோனா வைரஸ் நோய்க்கான தடுப்பு மருந்தை தருகிறோம் என்றார். சீனாவின் இத்தகைய கூட்டமும் அதில் பேசப்பட்ட விஷயங்களும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. ஆப்கானிஸ்தானும் நேபாளமும் இந்தியாவின் நீண்டகால நட்பு நாடுகள் என்பதால் அவர்களுக்கு சைனாவின் உண்மை சுரூபத்தை புரிய வைக்கும் முயற்சியில் இந்திய வெளியுறவுத்துறை ஈடுபட்டுள்ளது.